வணக்கம், இது உங்கள் 18 பாய்ஸ், நான் உங்கள் வசந்த். ஸோ இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம். ஸோ சென்னையில் என்ன பண்ணுறோம், நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்றதெல்லாம் இன்னொரு வீடியோ நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி சென்னையில் வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ கார்த்தி ப்ரோ உள்ளே குளிச்சுட்டு இருக்காரு, காலையிலேருந்தே அவர் சாப்பிடலை, ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 1:30 ஆகுது. ஸோ அவர் குளிச்சிட்ருக்காரு, அவருக்காகவே நான் ஸ்பெஷலாக சரி இவ்வளோ தூரம் இங்கே வந்துட்டோமே, அவருக்கு பிடிச்ச பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணிடலான்ட்டு ஸோ ஒரு 5 வகையான பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதாவது 5 கடையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். டன்டடன், ஃபஸ்ட்டு யாருன்னு பாருங்கள், திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்த பிரியாணி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா யாமுதீன் பிரியாணி. ஸோ என்னமோ ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துருக்கேங்க, ரைத்தா அது இதுங்க பாருங்க, பிரியாணி ஃபுல் பிரியாணி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பிரியாணி. ஸோ அது கூட ரைத்தா மற்ற ஐட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பக்கம் உரவா வச்சுருவோம். அதுக்கடுத்து பாருங்கள் ஆம்பூர் பிரியாணி. ஸோ ஆம்பூர் ஸ்பெஷல் பிரியாணி இது. இது நானே ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஸோ வாங்கி வச்சது அப்படியே வச்சுருக்கிறேன். வா, கத்திரிக்காய் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைத்தா இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. நல்லா எல்லா பேக்குமே வெயிட்டாக இருக்குது, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இந்த பிரியாணி என்னென்னு பார்த்தீங்கன்னா தொன்னை பிரியாணி. ஸோ தொன்னை பிரியாணி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நானும் அதை வாங்கி ஒரு கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான கிரேவிஸ் கொடுத்துருக்காங்க. பிரியாணி பாருங்களேன், கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இது சிக்கனாக மட்டனா? சிக்கன் தான் நினைக்கிறேன், ஒரு நாட்டுக்கோழி போல் எனக்கு தெரியாது. பதெல்லாம் எண்ணெயில் கொத்து விடாதீங்க. அவராச்சு பிரியாணி ஆச்சு, 4 ஐட்டம் முடிஞ்சா. ஆ, இதோ இங்கே ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, நம்ம யாசிஃப் பிரியாணி. அதுக்கான கிரேவி ரைத்தாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாசிஃப் பிரியாணி நல்லா வெயிட்டான பாக்கெட்டாகவே இருக்குது. ஸோ இதுவும் டேஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ அடுத்து பாருங்கள், அவருக்கு ஒரு ஷாக்கை கொடுக்க போகிறோம். வாங்க, ஷாக்கை கொடுத்துடலாம். என்னப்பா கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கிற? இதுதான் நான் போத்திட்டு வரேன், வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு. கீழே பார்த்தீங்களா? கே, என்னது இதெல்லாம் வகை வகையாக இருக்குது? உங்களுக்காகவே தான் பிரியாணி. பிரியாணியா? ஆமாம். அப்புறம் வேற என்ன இருக்கு? எல்லாமே பிரியாணிங்க. எல்லாமே பிரியாணியா? ஆமாம். அஞ்சு வகையான பிரியாணி இருக்கு. ஒரு பேர் இது ஒன்றில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சாப்பிடும்போது கேட்டுக்கலாம் என்னென்ன பேர் இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி. பேக்கேஜே பயங்கரமாக இருக்குது. இதுக்கு 2 டப்பா கொடுத்துக்கிறாங்க. சரி, இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சைடில் வச்சுக்கலாம். ஓகேவா? எங்கே வச்சாலும் நீங்கள் தாங்க சாப்பிட போகிறீங்க. இல்லை, நான் முன்னாடி வச்சேன், நீ எடுத்துக்குவியோன்னு பயமாக இருக்குது. யார், நான்? அஞ்சு பிரியாணி ஆர்டர் பண்ண தெரிஞ்சு எனக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ண தெரியாதா? பண்ணிட்டியா? ஆஹா, என்ன என்ன பிரியாணியோ. டுவெல் பி ஃப்ளாட்டா? அடா டா 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 டா, எங்கப்பா பீஸ காணோம்? பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு, முட்டையும் ரைஸும் இருக்குது. பீஸ் எடுப்போம். பீஸ் ஒன்று இருக்குது. பீஸ் ஒன்று தான் இருக்குது. பீஸ் ஒன்று தான் இருக்குது. ஒன்று இருக்குங்க. சரி, ஒரு பீஸ். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பார்த்துடலாம். ஒரு பீஸ் இருக்குது, ஒரு பீஸ் இருக்குது. கொஞ்சமாக சாப்பாடு போட்டுக்கலாம். முட்டை இருக்கா? இருக்கே. முட்டையும்தான் இருக்குது. முட்டை இல்லாமல் எப்படி? ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட்டு பார்த்துடலாம். இது சும்மா இருக்கல, இதை ஓப்பன் பண்ணி கொடு. தேவைதான் எனக்கு. தேவைன்னா எடுத்து சாப்பிடு, யார் வேணாம்னா.
ஃபஸ்ட்டு தலப்பாக்கட்டி பிரியாணி டேஸ்ட் பார்த்துடலாம். சாப்பிடுங்க. ரைப் தான் நல்லாயிருக்கு. வெயிட் பண்ணி பாருங்கள், எந்த பிரியாணி நல்லா இருக்குன்னு கடைசியாக சொல்கிறேன். அடுத்து கவரில் இருக்குது. இது என்ன பிரியாணிப்பா கவரில் இருக்குது? ஆசிப் பிரியாணி. வாசனையை தூக்குதே ஓப்பன் பண்ணும்போதே. எங்கே இருக்கு கத்திரிக்கோல்? இல்லை இந்த பிரியாணி டேஸ்ட். ஆஹா, இதில் சிக்கன் பீஸ் வந்து ஃப்ரை பண்ண பீஸ். சிக்கன் 65 பிரியாணி போட்டேன். ஓ ஓகே ஓகே. இதை ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகேவா? அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துடலாம் பீஸோட. பீஸ் அண்ட் பிரியாணி. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்பைஸியாக இருக்குது ரொம்ப. காரமாக இருக்கே. இன்னும் மூணு பிரியாணி இருக்குப்பா. ஒன்று ஒன்றா சொல்லிட்டா இருக்கணும். டைம் ஆகுதா இல்லையா? திறந்து வை எல்லாத்தையும். நான் ஒரு பிரியாணி திறந்துக்கிறேன். இது என்ன பிரியாணி? என்னப்பா இந்த பிரியாணி கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டை பாருங்கள் சொல்கிறேன். இந்த பிரியாணியா? மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? சிக்கன் தான், ஆனால் பார்க்க பீஸ் மட்டன் மாதிரியே இருக்குது. நாட்டுக்கோழிங்க. நாட்டுக்கோழி? வாட் இஸ் மீன் பை நாட்டுக்கோழி? எங்களுக்கே நாட்டுக்கோழியா? சென்னையில் வாழ்கிறவங்க நாட்டுக்கோழி சாப்பிட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏதோ பாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாக்கெட்டு ரைட்டாக கத்திரிக்காய் கொடுத்துருக்கு. எல்லாத்துலேயும் தான் கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, டேஸ்ட் பார்த்துடலாம். எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்ட தொன்னை பிரியாணி. தொன்னை பிரியாணியா? உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. இன்னும் வேறு லெவல் பிரியாணிலாம் இருக்குது. அடாடா செம்ம டேஸ்ட்டு. அடுத்த பிரியாணி கொடு. இந்தாங்க ஆட்டைய போட்டு. ஆம்பூர் பிரியாணி. ஆமாம், நாளே எடுக்கல. அப்படியே பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது, காமிங்க. ஆ, பாக்ஸ் ஃபுல்லாக தான் இருக்கு. பாவம் பையன் எடுக்கல. இதுலேயும் பீஸ் இருக்கு, இன்னொரு பீஸும் இருக்கு, ஆனால் இதில் முட்டை வைக்கலை. இந்த பீஸ் சின்னதாக இருக்குது, டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு சின்ன பீஸாகவே வச்சிடலாம். இதில் முட்டை முட்டையை காணும்ப்பா. பரவாயில்ல, அதான் மீதி இருக்கிறது. ரெண்டு மூணு முட்டை இருக்குது போதும். சரி ஓகே, டேஸ்ட்டு பார்க்க தானே. ஆமாம், அது கூட கொடுத்த சைடு கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் பச்சடி இது கூட கொடுத்தது. எஸ், இது என்ன பசி அப்பமா? எப்படி இருக்கு ஆம்பூர் பிரியாணி? நம்ம ஃபேவரட் ஆம்பூர் பிரியாணி நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங். நல்லா இருக்கு, சூப்பர். நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு ஃபைனலா? ஃபைனல் பிரியாணி. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ம்ஹூம், என்னங்க டேஸ்ட் பண்ணிட்டு நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? சென்னையில் நான் பிரியாணி ரெண்டே ரெண்டு பிரியாணி தான் சாப்பிட்ருக்கேன். சரி, க்ளூ தரவா? இல்லை இல்லை, இரு நானே கண்டுபிடிக்கிறேன். பிரியாணி கூட இது இருக்குது. டே ஸ்வீட்டு கொடுக்குறாங்கன்னா ஏமுதீன்ல கண்டுபிடிச்சிங்களே. ஆஹா, அதை மறக்க முடியுமா? அந்த பிரியாணி இன்னப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. எஸ், ஏமுதீன் சிக்கன் 65 பிரியாணி. இதுலேயும் முட்டை இருக்குது. சிக்கன் 65 இன்னொரு பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி டேஸ்ட்டு பார்த்தாச்சு, வேறு லெவலில் இருக்கும். இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டு. வேற லெவல் லெவல் வேற லெவல். அதுதான் என்ன வருதோ அவன் அதை வச்சுக்கிட்டு. அடுத்து இனிமே சேலஞ்சு தானா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 3, 2, 1, ஸ்டார்ட்.